ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடி சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விடுபட்ட கேங்மனுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி என்னாச்சு? ஸோ 7 மாதம் ஆச்சு, அது வெறும் ஏமாத்து வேலையா கண் துடைப்புக்காக பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்கு. அது வந்து இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் அப்டேட் தான். என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். கேங்மன் தேர்வு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. 7 மாதம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ எதனால் இப்படி பெண்டிங் நிப்பாடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி இது பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக இன்னும் எதுவும் வெளியே வரல, அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் எப்போ வந்துச்சு, எவ்வளோ கலந்துக்கிட்டாங்க, 10,000 பேர், 5,000 பேர் எடுக்குன்னு சொல்லிட்டு 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, மிச்சம் 10,000 பேர் எடுத்துக்கிட்டாங்க, பேலன்ஸ் இருக்காங்க, அந்த கதை தான் சொல்லியிருக்காங்க திருப்பி திருப்பி. ஸோ ரிமைனிங் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விடுபட்ட கேங்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்களுக்கு எங்களோட மார்க் மதிப்பெண் எல்லாம் குறைவாக இருக்கிறவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க, எங்களை ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி தொடர் போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதன் முடிவாக வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம், அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அந்த முடிவை இறுதியானது அப்படின்னு சொல்லி 4 பேர் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் 1 மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம். ஆனால் மார்ச் மாதம் எப்போயே முடிஞ்சிச்சு உங்களுக்கே தெரியும், இப்போ இது வரைக்கும் 7 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை அப்படின்றாங்க. இந்த 5,493 பேரும் அடுத்தடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எப்போ தான் விடிவாளம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கமிட்டி எல்லாமே ஒரு கண் துடைப்புக்காக எங்களை ஏமாத்துறதுக்காக ஆரம்பித்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பற்றி விடுபட்ட கேங்மேன் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கேங்மேன் எடுக்கும்போதுலேருந்து ஆரம்பத்தில் நிறைய குளறுபடிகள் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த கமிட்டி இவ்வளோ நாளாகையும் காலதாமதம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது, இது வந்து ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுது அப்படின்றாங்க. ஸோ அந்த கமிட்டியில் இருக்க அந்த 4 மெம்பர்ஸில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத இறுதிக்குள் இந்த அக்டோபர் மந்த் முடிகிறதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து இதை ரிப்போர்ட் அஃபிஷியலாக வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அவங்க வந்து சப்மிட்டும் பண்ணிட்டாங்க, அதை அஃபீஷியலாக வெளியிடலை, அவ்வளோதான் இது மேட்ரு. ஓகே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இந்த 1 மாதம் தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துருவோம், வேறு எதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக விடுபட்ட கேங்மேனுக்கு ஃபேவராக தான் வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த நியூஸ் குட் நியூஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.